சிலங்களே, கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இந்த பையனோட பேர் என்னன்னு கடைசியில நீங்க தான் சொல்ல போறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த பையனை பத்தி தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாமா, நீங்க சரியா சொல்றீங்களான்னு? இந்த பையன் உங்க அம்மா அப்பா சொல்றத அப்படியே கேட்பான், எப்பொழுதும் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பான், பொய் சொல்ல மாட்டான், எல்லா நல்ல விஷயங்களையும் வாழ்க்கையில் கடைபிடிச்சான். பள்ளிக்கு சரியான நேரத்துக்கு போயிடுவான், ஆசிரியர் சொல்கிறதெல்லாம் செய்வான். இவ்வளோ நல்ல பையனாக இருந்தான் இல்லையா, இவனுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்கிறது தான் வேத வாக்கு, அதன்படி தான் எப்பொழுதுமே நடப்பான். ஒரு நாள் இவன் பள்ளிக்கு போயிருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஆசிரியர் ஒரு முக்கியமான அறிவிப்பை சொன்னார். என்ன அறிவிப்பு தெரியுமா? அவங்க பள்ளியை ஆய்வு செய்வதற்கு அதிகாரி வரப்போகிறாரு. அந்த அதிகாரி மாணவர்களுடைய கல்வி திறனையெல்லாம் சோதிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வாங்க, என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு 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 டான் 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 பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னார். எல்லா மாணவர்களும் அதுக்கு சரின்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒரே கவலையோடு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தாங்க. அதிகாரி வந்துட்டார். வந்தவர் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சார். மாணவர்களுடைய புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் எல்லாத்தையும் பார்த்தார். அப்புறம் வகுப்பறையில் கரும்பலகையில் என்ன எழுதியிருக்கு அப்படியெல்லாம் பார்த்தார். மாணவர்கள்ட்ட சில கேள்விகள்லாம் கேட்டார். எல்லாரும் சரியாக பதில் சொன்னாங்க. ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம். நிஜமாலுமே எல்லாரும் நல்லா படிக்கக்கூடியவங்கள தானா அப்படின்னு சோதிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அவர் என்ன பண்ணார், சொல்வதை எழுதுக அப்படின்னு சொன்னார். எல்லாரும் யோசித்தாங்க, சொல்வதை எழுதுக அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுது தானே? டிக்டேஷன் வேர்ட்ஸ், கேட்டு எழுதுறது. ஒரு வார்த்தையை யாராவது சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை காதால் கேட்டு உள்வாங்கி தவறில்லாமல் அதோட எழுத்துக்களை எழுதணும். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். ஆசிரியனை ஒரு ஒரு வார்த்தையாக சொல்ல சொன்னாங்க. இவரும் சொல்கிறார், அதிகாரியும் சொல்கிறார் சில வார்த்தைகளை. எல்லாரும் எழுதுகிறாங்க, சொல்ல சொல்ல எழுதுகிறாங்க. அப்போ ஒரு மாணவனுக்கு ஒரு வார்த்தை கடினமான வார்த்தையாக இருந்துச்சு. அதுதான் நம்ம மாணவன், அவனுக்கு அந்த வார்த்தையை எழுத முடியல. அது என்ன வார்த்தை தெரியுமா? இந்த படத்தை பாருங்க, என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதான் சரிதான், கெட்டில் அப்படிங்கிற வார்த்தை. கெட்டில்ங்கிற வார்த்தைய அந்த மாணவனால் எழுத முடியல, தவறாக எழுதுறான். எழுதுறத ஆசிரியர் பார்த்துட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவன் முழிச்சிட்டு நிற்கிறத பார்த்தோன்னா அவருக்கு கடும் கோபம் வருது. மெதுவாக ஜாடை காமிக்கிறாரு. பக்கத்தில் இருக்கவனை பார்த்து எழுது எழுதுன்னு கண்ணால் என்ன பண்ணுறாரு, ஜாடை காமிக்கிறார். தப்புங்கிறத அறிவுறுத்துறார். ஆனால் அந்த மாணவன் யார் பக்கமும் திரும்பவே இல்லை. தவறான வார்த்தையை அப்படியே தான் எழுதுனான். மாற்றி பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து எழுதலை. கவனிங்க, எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. பாருங்கள், ஆசிரியரே தப்பாக எழுதியிருக்கன்னு கஞ்சாடை காட்டியும் அவன் பக்கத்தில் இருக்கவங்கள எட்டி பார்க்கலை, காப்பி அடிக்கலை, அவங்கக்கிட்ட கேட்டு எழுதலை. தனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் அவன் எழுதினான். அதிகாரி பார்த்தாரு, அவனோட தப்பை சொன்னார். ஆசிரியருக்கு கடும் கோபம், இவனால் தான் கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னும் நினச்சார். அதிகாரி போனதுக்கப்புறம் அவனுக்கு என்ன சொன்னார், கடுமையாக பேசி கடும் தண்டனை கொடுத்தாரு. கடும் தண்டனைனா அடிக்கலை, கடுமையான வார்த்தைகளால் அவரை திட்டினார். ஆனாலும் மாணவன் வருத்தப்படலை.
அவன் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட நடந்ததை சொன்னான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, நீ உன்னுடைய பாடத்தில் வேணால் தோற்று போயிருக்கலாம், உனக்கு வச்ச தேர்வில் அந்த கேட்டு எழுதுதல் வார்த்தையில் நீ தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஒழுக்கத்தில் நீ தவறலை. உன்னுடைய குறிக்கோள் மட்டும் நேர்மையாக இருந்ததா போதாது, அதை அடைகின்ற வழியும் நேர்மையானதாக இருக்கணுங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. எப்பொழுதுமே நமக்கு நல்ல லட்சியம் இருந்தாலும் அந்த லட்சியத்தை தவறான வழியில் அடையக்கூடாது, நேர்மையான வழியில் தான் அடையணும். நீ வந்து உன்னுடைய வெற்றிக்காக உன்னுடைய நேர்மையை தியாகம் பண்ணலை அப்படின்னு சொன்னார். அந்த பையனுக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்தது. ஏன் தெரியுமா? அவரே நேர்மையை எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கல, தான் வெற்றி அடையணுங்கிறதுக்காக தவறான வழியில் போகலை. அவர் தான் பிற்காலத்தில் நம் நாட்டின் சிறந்த தலைவராக உருவானார். யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நேர்மையான தலைவராக உருவானார். வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிச்சா எல்லார் மனசுலேயும் மகாத்மாவாக உயரலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. அவரே பாடத்தில் அன்னைக்கு தவறு செஞ்சிருக்கலாம், ஆனால் அவருடைய மதிப்பில் எந்த தவறுமே நேரலை. என்றைக்குமே நம்ம வேல்யூஸ்க்கு, மோரல் வேல்யூஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்லொழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட வெற்றி ஒன்றும் பெருசு கிடையாது. இது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கின மகாத்மா வாழ்க்கையில் சத்தியம், உண்மை, நேர்மை, அகிம்சை இதெல்லாம் கடைபிடிச்சாரு. அவரே குறிக்கோளையும் நேர்மையான வழியில் தான் அடையணும்னு நினச்சாரு. நீங்களும் அப்படித்தானே? என்ன செல்லங்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.